சீராக்கின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறைவாசிகள் பனிரெண்டு தொடங்கி இருபது முடி மன்னராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுவேன் உம்மை புகழ்வேன் உம்முடைய பெயரை போற்றுவேன் நான் இருந்தபோது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையா ஞானத்தை தேடினேன் கோவில் முன் அதற்காக மன்றாடினேன் இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன் திராட்சை மலரும் காலத்தில் காலத்திலிருந்து கணியும் காலம் வரை ஏன் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது ஏன் காலடிகள் நேரிய வழியில் சென்றன என் இளமையிலிருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன் சிறிது நேரமே செவி அதை பெற்றுக்கொண்டேன் மிகுந்த நட்பயிற்சியை எனக்கென கடைபிடித்தேன் ஞானத்தில் நான் வளர்ச்சியடைந்தேன் எனக்கு ஞானம் புகட்டியவர்களுக்கு நான் மாட்சி அளிப்பேன் ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன் நன்மை மீது பேரார்வம் கொண்டேன் நான் ஒருபோதும் வெட்கமுறேன் நான் ஞானத்தை அடைய போராடினேன் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன் உயர் வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன் ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன் அதன்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன் தூய்மையில் அதை கண்டுகொண்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நிறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை நச்செய்திக்கு முன் வாழ்த்துள்ளி அல்லேலூயா அல்லலு குருசுவை பற்றிய நச்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லே லூயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடங்கி முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசுலேமுக்கு வந்தார்கள் இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்தபோது தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது இன்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார் எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்